சரிகமா கார்வா மினி தமிழ். மைத்திலி, உன் அக்கா எதையோ நினைச்சு பலவீனமாக மாட்டான். உனக்காக உன்னை நாசமாக்கினவங்களும் பழி வாங்குவா, கண்டிப்பா வாங்குவா. நாசமாக்குனதுல ஊர் பங்கு இருக்குங்கிற சந்தேகம் எனக்கு நிறையவே இருக்கு விக்கி. தொடர்ந்து நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். என் தங்கச்சிய கெடுத்தவங்கள நீ ஒருத்தனை தெரிச்சா உன்னை நிச்சயமா கொள்ளுவேன். என்ன பண்றீங்க?
பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது. ஓகே? ஆ ஓகே. இப்போ கண்ணை தொற. ஆனாலும் என்னாச்சு சபரி, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப போய் ஐ லவ் யூ சொன்னா என்ன அர்த்தம்? கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த சபரி லேக்காவ ரொம்ப லவ் பண்றான்னு அர்த்தம். I love you too. உண்மையில் உண்மையில் என் காதலை தெரிந்தேன். உண்மையில் கடந்தோடிடும். என்ன இது மேஜிக்? என்னோட தேவதைக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அது என்னன்னு நீயே பிரிச்சு பாரு. அப்படியா? What a surprise! Super irukku! Thank you! இந்த கோர்ட் சபரிக்கும் லேகாவிற்கும் விவாகரத்து கொடுத்து உத்தரவு பிறப்பிக்கிறது. கர்ப்பமா இருக்கீங்க. டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? இதுல எதுக்குமா போய் சொல்ல போறோம், நீங்க கர்ப்பமா தான் இருக்கீங்க. புருஷன் வரட்டும், அவர்கிட்ட சர்டிபிகேட் காமிச்சு நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றேன், அப்ப பாக்கலாம் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு.
வெளியே. சபரி, என் வயித்துல வளருது நம்ம குழந்தை. இது நம்ம குழந்தை மேல சத்தியம். என்ன நம்புங்க, இப்படி எல்லாம் பொய் சொல்லி நான் வாழ்ப்புற வாழ்க்கைய நாசம் பண்ணிடாத. தயவு செஞ்சு நீ வெளியே போ. சொன்னாக்கி சபரி, நேரமாச்சு, தாலி கட்டுங்க. சண்முகனாய் வந்தவனே, கேட்டுலகம் நாயகனே, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும் அது. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் தம்பதியாய் மணமக்கள். நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிய கர்ப்பம் அதை கலைச்சோம். என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. இது ஒரு நாள் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தெரிய வரும். இது சத்தியம். மாசமா இருக்கிற நீ வீட்டுல இருந்து மாங்க சாப்பிட்டு இருப்பேன் நினைச்சா இங்க ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட வந்திருக்க. அப்போ நீ கர்ப்பம்னு சொன்னதெல்லாம் போய் தானே? என் காலை புடிச்சு அழுதத நம்பி நான் விட்டு கொடுத்திருந்தனா இப்ப என் வாழ்க்கை பறி போயிருக்கோம்ல. நானும் என் ஹஸ்பண்டும் இன்னும் ரெண்டு நாள்ல ஹனிமூன் போறோம். அதை இவ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். லேகாவை பொறுத்த வரைக்கும் உன் புருஷனை சுத்தமா மறந்துட்டான். தாலியை கழட்டி கொடுத்துட்டதுனால குழந்தை மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எதுக்காகவும் நம்ம நேர்ல மீட் பண்ண வேண்டாம். குழந்தை பிறந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப வந்து நீங்க பார்த்தா போதும். தாலியை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்த பின்னாடி
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.